அம்பாரை பொதுவில் அருகம்பே பகுதியில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் மற்றும் அவர்களது தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அச்சுறுத்தல் உள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ள உளவு தகவலால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனவின் நேரடி ஆலோசனை மற்றும் மேற்பார்வையில் கிழக்கு சுற்றுலா பயணிகள் தொடர்பில் விசேட பாதுகாப்பு பொறுமுறையொன்று அமுல் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அருகம்பியை மையப்படுத்தி 500 அதிகமான போலீஸ் விசேட அதிரடி படையினர் சிறப்பு கடமைகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் வீதி சோதனை சாவடிகள் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என அந்த செய்தி சொல்கிறது. 10 பக்கத்திலே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினரின் உதவியும் பாதுகாப்பு பலப்படுத்துவதில் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பணிமனை தெரிவித்தது என அந்த செய்தி தொடர்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழலை மையப்படுத்தி அருகம்பேயில் உள்ள இஸ்ரேலிய நலன்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்ற உளவு தகவல் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவுக்கு அரச உளவுத்துறை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக சிறப்பு உளவுத்துறை அதிகாரிகள் அருகம்பே விரைந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவித்தன என அந்த செய்தி தொடர்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் அருகம்பே பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் நேற்று தனது நாட்டு மக்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுத்துள்ளது. அருகம்பே பிரதேசத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கும் நம்பகரமான தகவல் கிடைத்துள்ளதாக தூதரகம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் அமெரிக்க பிரஜைகள் மற்றும் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட எவரும் அருகம்பே பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. இதேவேளை இலங்கை உயரிஸ்தானிகர் ஆலயமும் தமது பிரஜைகளை இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது கவனமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுத்திருக்கிறது. அமெரிக்க தூதரகம் விடுத்த எச்சரிக்கை மற்றும் போலீஸ் தலைமையகம் நேற்று வெளியிட்ட சிவப்பு அறிக்கையை அடுத்து இலங்கையில் உள்ள மேலும் பல வெளிநாட்டு தூதரகங்களும் தமது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளன. அதன்படி இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் மற்றும் ஆஸ்திரேலிய தூதராலயமும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் தமது பிரஜைகளை அவதானமாக இருக்குமாறு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இந்த தாக்குதலுக்கான வெடிப்பொருளை வழங்குவது தொடர்பிலான ஒப்பந்தத்தை கையற்றிருந்தவர் எனவும் கொழும்பிலே கைது செய்யப்பட்டவர்களுடைய தாய் மாலைத்தீவை சேர்ந்தவர் எனவும் அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இந்த தாக்குதல் திட்டத்தினுடைய பிரதான சூத்திரதாரிகள் என லங்காதீபினுடைய செய்தி சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், அருகம்பே பகுதியிலே அலைசருக்கு விளையாட்டுக்கு ஒரு பிரபலமான கடற்கரை இந்த அருகம்பே கடற்கரை. அருகம்பே கடற்கரையிலே இஸ்ரேலியர்களினுடைய ஆதிக்கம் அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், அதே போன்று அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடங்களிலே ஹீப்ரு மொழி மூலமான பெயர் பதாதைகளை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது அருகம்பே மட்டுமல்லாது இலங்கையினுடைய அவர்கள் நாட்டுக்குள் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்க கூடிய சூழலே மத்திய கிழக்கிலே நிலவுகின்ற யுத்த சூழ்நிலையை மையப்படுத்தி இலங்கையிலே அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தலாம் என்ற உளவு தகவல் தான் இந்திய உளவுத்துறையிடமிருந்து பரிமாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலோடு தொடர்பு பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே அது தொடர்பிலான விசாரணைகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினருடைய தீவிர கண்காணிப்பில் இடம்பெற்று வருகின்றன. எனவே அதற்காக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் எந்த அளவிலே முடிய போகிறது என்பது தொடர்பாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.